டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்க லியோ பிளட் இஸ் ஸ்வீட், இந்த ஒரு படம் தான் இப்போதைக்கு வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற ஒரே ஒரு தமிழ் படம். இந்த படம் வெளிவரும்போது நம்ம தளபதி விஜய் கிரியலேயே இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஓப்பனிங் வேர்ல்டு வைடு இருக்க போது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அக்டோபர் 19 இன்னும் இடையில் இருக்கிறது, வெறும் 2 மாதம் மட்டும்தான் நம்ம இந்த லியோ படத்தை தியேட்டரில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த திரைப்படம் வேர்ல்டு வைடு 1000 கோடி ரூபாய் வசூல் வரும் அப்படின்ற மாதிரி படத்தரப்பில் எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இந்த படம் ஜாயின் ஆகுது. அந்த விஷயம் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை, அதை எப்போ அதிகாரப்பூர்வமாக சொல்லுவாங்கன்னு தெரியல. நம்ம ஆக்ஷன் கிங் அவருடைய பர்த்டே ட்ரேட்டாக 15 ஆகஸ்ட் இந்த படத்துடைய ஒரு புது அப்டேட், ஒரு 50 செகண்டுக்கான கிளிம்ஸ் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிளிம்ஸ் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அர்ஜுன் அவருடைய லுக்கை இப்போ ரிவீல் பண்ண போகிறாங்க. அந்த கிளிம்ஸில் நம்ம அர்ஜுனை மட்டும் காட்டாமல் நம்ம தளபதி விஜய் ஒரே ஒரு ஷாட் மட்டும் வந்துட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த லியோ படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம எல்லாருமே வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரீசெண்டாக ஜெயிலர் படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் நம்ம ரஜினி அவர்கள் என்னென்னமோ பேசியிருக்காப்புல, அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம தளபதி அவருடைய படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் பயங்கரமாக பண்ணுவாப்புல, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்த குட்டி ஸ்டோரிக்காக நம்ம எல்லோரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவிலேயே அந்த ஆடியோ லான்ச் இப்போதைக்கு பண்ண போகிறதில்ல, மலேசியாவில் தான் பண்ண போகிறாங்க. அதுக்கான அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரப்போகுது. செப்டம்பர் மாதம் இந்த லியோ படத்தோடைய ஆடியோ லான்ச் ரொம்பவே பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து நேற்று அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி லலித் அவர்கள் மலேசியாவில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணாப்புல, அவரே அங்கே போயிருக்காருன்னா அந்த ஆடியோ லான்ச்சுக்கான ஈவெண்ட்டுக்கெல்லாம் அவங்க எல்லாமே ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கான பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க போல இருக்கேன். இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, என்னென்னா லலித் மட்டும் இல்லாமல் நம்ம ஜெகதீஷ் தளபதி விஜயோடைய மேனேஜருமே போயிருக்காராமா. இப்போ நம்ம ஜெகதீஷும் லலித்தும் மலேசியாவில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்கன்னா கோட் வுட் அக்செப்டட், இந்த படத்துக்கு இப்போ மலேசியாவில் தான் ஆடியன்ஸ் நடக்க போகுது, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே எப்போ அதிகாரப்பூர்வமாக சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் ஃபேன்ஸுங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கலாம், என்னடா இது இங்கே நடக்கலையே அங்கே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டேன்.